அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டுடே கிளாஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 7.1 17th சம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸஸ் ஆஸ் த சம் ஆஃப் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் எஸ் கிவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதை வந்து ஸ்கிவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க அண்ட் ஸ்கிவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம முதல்ல ஏன்னு எடுத்துக்கணும். நான் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன், 4-2, 3-5. அதுக்கு அப்படி ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க, ரோவை காலமாக மாற்றுங்க, இந்த ரோவையும் காலமாக மாற்றியாச்சு. ஓகே, இதுதான் ஏ ட்ரான்ஸ்போஸ் ரெண்டும் கிடச்சிட்டு இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் மாற்றணும். மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், பின்னு நேம் கொடுத்துக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதுதான் ஃபார்முலா ஆஃப் ஏ பிளஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ். அதாவது ஏயும் ஏ ட்ரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணி ஆஃபால் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா, இதை ஆட் பண்ணால் ஆட் பண்ணி ஆஃபோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4-2, 3-5ன்றது ஏ, 4-3-2-5ன்றது ஏ ட்ரான்ஸ்போஸ். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 4 ஆட் பண்ணால் 8, 3-2 1 வந்துடும், 3-2 1 வந்துடும், -5-5-10 வந்துருச்சு. ஸோ இதை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. இதுக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுங்க, எடுத்தீங்கன்னா அதே இது ஆன்சராக கிடச்சதுன்னா அதை என்ன சொல்லிடலாம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கிவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணி ஆஃப் ரெண்டு மேட்ரிக்ஸையும் அப்படி எழுதி சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும் போது நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யணும்னா மைனஸ் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றிடுங்க, மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம், 4-4 0 ஆயிரும், -2-3-5, 3+2 5 வந்துடும், அண்ட் -5+5 0 ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு கிடச்சிக்கூடிய க்யூவோட வேல்யூ ஆஃப் 0-5 5 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுங்க, எடுக்கும்போது உங்களுக்கு மைனஸ் கியூக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன சொன்னோம், ட்ரான்ஸ்போஸ் இருக்கும்போது டேரெக்டாகவே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னால் பி ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பின்னு பார்த்தோம், அப்போ ஸ்கிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே இது மைனஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஸ்கிவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் நம்ம பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது வந்து கியூன்றது ஸ்கிவ் சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா கொஸ்டினில் கேட்டதோட ஆன்சர் எழுதிட்டோம். அதாவது த சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கிவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ட்ரிக் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டினே ஆன்சராக கிடச்சிரும். கொஸ்டினே கிடச்சிதுன்னா கொஸ்டினில் கொடுத்த இது ஆன்சராக கிடச்சதுன்னா நம்மளுக்கு நம்ம செஞ்ச சம் கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அதை தான் ஏசி கொல்டு பி ப்ளஸ் கியூ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஆஃப் இது வந்து பி எழுதிங்க, ப்ளஸ் ஆஃப் ஆஃப் அதாவது கியூவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதிட்டோம். எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், 8+0 8 கிடைக்கும், 1-5-4 கிடைக்கும், 1-5 ஆட் பண்ணால் 6 கிடைக்குது, அண்டு 0-10 கிடைக்குது. அப்படி இந்த 2 டிவைட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் இருக்கக்கூடிய 4-2 3-5 அப்படின்றது ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்குது. தட்ஸ் ஆல் த சம்.